கலாஷேத்ரா அப்டேட் வந்திருக்கு. கலாஷேத்ரா, ஆமாம், நமது அபிராமி மாமி வர போய் ரொம்ப ஆக்ரோஷமாக பேட்டிகளை கொடுத்து கண்டென்ட் மெட்டீரியல் ஆகி ரெண்டு நாளாக ஆகுது. நம்ம ரெண்டு நாள் கழிச்சு தான் போகிறோம். ஏகப்பட்ட பர்சனல் ஒர்க்குகள், அதனால் போட முடியல. நேர்கள்ட்ட ஒருத்தர் அப்பாலஜி கேட்குற, முதல்ல முன்ஜாமீனை போட்டு அங்கே கேளு, முதல்ல முன்ஜாமீனை போட்டு தான் நம்ம உள்ளே போகிறோம். நல்ல மெட்டீரியல் அன்னையே போட்டோம்னா நல்ல வியூஸ் போயிருந்துருக்கோம். ஒரு வழி இல்லை, நமக்கு நிறைய வேலைகள் சில, அதனால் அதுக்கு மத்தியில் விட்டுறக்கூடாது. இந்த மெட்டீரியலை எப்படியாவது அட்மிட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம களத்தில் இருந்துருக்கோம். அந்த அபிராமி மாமி ப்ரெஸ் மீட்டில் என்னென்ன பேசிச்சு, அந்த ப்ரெஸ் மீட்டில் என்னென்ன வாயை விட்டுருக்குன்னு நிறைய பேர் கவனிக்கவே இல்லை. அது யாரும் குறிப்பிட்டு பேசவே இல்லை. முக்கியமான பாயிண்ட் ஒன்று இருக்குது இடையில, யாருமே அதை எடுத்து கட் பண்ணி போடுவாங்கன்னு பார்த்தா கட் பண்ணியும் போடல. சரி கருங்க, ஓகே, நமக்காக யாரை விட்டுருக்காங்க, அந்த பாயிண்ட்டை வச்சு உரிச்சு தொங்க விட்டுருவாங்க. ஒரு முக்கியமான மேட்ரு இருக்குது இல்லை, ஓகே, அதை பற்றி தான் நீங்கள் பேச போகிறோம். அதோட சில அப்டேட்ஸ் வந்துருக்குது, சில அப்டேட்ஸ் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளிடமே நமக்கு தாமோதரன் பிரகாசுங்கிற அதிகாரி அவரே வந்து புலனாய்வு பண்ணி அண்ணன் அவர்கள் போட்ட அந்த பதிவு இருக்கு. இது என்ன, தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் இந்த கட்டுரை அவர் எழுதல, பேரை மாத்தி அரவிந்த் தாமோதரன் பிரகாஷ். இப்படிதான் ஒரு முழுக்க சொல்லி கடைசியில கோவாலில் வந்து அவர் அடிச்சு விரட்டி விடணும். அதெல்லாம் ஆசை, வார வாரம் நமக்கு வீடியோ கண்டென்ட் கொடுக்குறாங்களே, அதனால பத்தி புகழ்ந்து பேசணும்னால போட்டு கொடுக்க வந்துட்டேன். நீ அதனால அண்ணன் அரவிந்தன் அவர்கள் எழுதின அருமையான கட்டுரைகள், இது நிறைய அப்டேட்ஸ் இருக்கு, அதையும் சேர்த்து இந்த வீடியோவில் ஒரு புல புலக்கலம் தான் இருக்கு. சரி, எவ்வளோ ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு பேசு. ஏ பாடி சாமி, அது ரொம்ப, நான் அப்படி சொல்லலப்பா, யோ உன்னையே சகிச்சுக்கிட்டு வீடியோ போட்டு இல்லைப்பா சொல்கிறேன், பேச்சுவார்க்கில் நம்ம இப்போ பேசிக்கிறது அது சொல்கிறேன். அந்த அம்மாவோட கண்டென்ட் ப்ரெஸ் மீட் சொல்கிறேன், பேசும்போது ரொம்ப இரிட்டேட்டிங்கான ஒரு பாடி லாங்குவேஜ், ஒரு இடமும் தெரியல, ஒரு மண் தெரியல, ஒரு மண்ணாங்கட்டி தெரியல, கண்ணு தெரியலப்பா, ராஜபுர கமல் மாதிரி போட்டு வந்து எனக்கு என்னன்னா, அந்த அம்மா பேசுறது நல்லா பேசினாங்கல்ல, நல்லா பேசுனாங்க. அந்த அம்மாவுக்கு பேசுறோம் இடமும் தெரியல, ப்ரெஸ்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அதுவும் தெரியல. இந்த அம்மா விட்டுறது ஒரு தற்கொலை முண்ட மாதிரி பேசிட்டு இருக்கு, உளறிட்டு இருக்கு. ஒரு புகழ்பெற்ற நடிகை என்ன விளாட்டா, புகழ்பெற்ற நடிகை, புகழ்பெற்ற நடிகை, படம் பெரும் நடிகையா. சரி, அந்த அம்மாவை நம்ம அப்புறம் செய்த படத்தில் நடிச்சாங்க தெரியல, எங்கேயோ பார்த்துருக்கேன் அந்த அம்மாவை, எங்கன்னுதான். சரி ஓகே, விடுங்க, அந்த அம்மா நம்ம அப்புறம் செஞ்சுக்கலாம். அந்த பிரஸ் மீட்ல அந்த ஃப்ரேம்ல அந்த டூ ஷாட் மாதிரி யாரோ வச்சிருக்காங்க, அந்த அம்மா பக்கத்துல, ஆமா பின்னாடி அது கொடுத்த பில்டப் இருக்கு. ஒய்யாலே எப்பா சாமிலா ஜூனியர் ஆர்டிஸ்ட் பர்ஃபார்ம் பண்ணுவாங்கல்ல, ஏதோ அது ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து பிளாக் ஆட் மாதிரி நின்னுக்கிட்டு அப்படியே வாட்ச் பண்றாங்களாமா, பாயிண்ட்ஸ் எல்லாம் ரிசீவ் பண்றாங்க. என்னம்மான்னு சொல்லி கொடுத்தது அம்மாவுக்கு, இதுதான் சொல்லி கொடுத்தேன். அந்த அம்மாவோட இப்போ பாடல் வாங்கி ரொம்ப இரிட்டேட்டிங்னா, இது பக்கத்தில் பிளாக் ஐட்டம் பண்ணிட்டு ஏகப்பட்ட இரிட்டேட்டில் கொடுக்குதப்பா. அந்த அம்மா பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க விளாட்டா, ஒரு ப்ரெஸ் மீட்டை ஹேண்டில் பண்ணுறது விளாட்டா, பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க. அந்த பாயிண்ட்ஸ் தான் இப்போ வச்சு நான் புழக்க போகிறேன். நம்ம ஒன்றும் இல்லை, எல்லாம் பேசிட்டு ப்ரெஸ்ஸுகளை வந்து மிரட்டல் வேற. உங்களுக்கு தெரியுமா என்ன பேச, என்ன என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்கள், என்னென்ன எத்தனை பேர் சந்திச்சாங்க உங்களுக்கு தெரியுமா, எத்தனை ஐபிசி செக்ஷனில் போட்டாலும் தெரியுமா உங்களுக்கு, மேனிஃபெஸ்டோ பண்ணுறாவ. சரிம்மா உங்களுக்கு தெரியுமாம்மா, வாட் ஐம் சேயிங், சரிம்மா உங்களுக்கு தெரியுமா, அம்மா 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 சி வாட் ஐம் சேயிங், இதான் இதான் இந்த மாதிரி டிஸ் பண்ணி விட்டு போயிடுறீங்க, எங்கள் மண்டை காது பிபி ஆகுது அப்படிங்கிறது அது. நம்ம என்ன சொல்லுது, அதெல்லாம் அப்படி கலாஷேத்ரா இதுக்கு முன்னாடி நடந்ததே கிடையாது தெரியுமா உங்களுக்கு, என்ன புனிதமான ஒரு இடம் அது, புனிதமான கருவறைக்குள்ளேயே வச்சு கசம் பண்ணிட்டாங்க, புனிதமான இடம் அவனே வந்து அப்புறம் இந்த அம்மா பேசிட்டு பிள்ளை அறிவிப்பு வந்து, அம்மா நீங்க பேசாம இருங்க ஐயா, ஐயா ரீல் வந்து போச்சு, ஐயோ நான் எல்லே வந்து அவனே ஒத்துக்கிட்டான், அவதிச்சு ரீல் வந்து போச்சு, ஐயோ தாத்தாவை நினைச்சா அழுதுகிட்டே இருப்பானே. இந்தமா நானே ஒத்துனுட்டேன், பேசாம இரு. அவரே விசாரணை ஒத்துனுட்டார், ஆமா நான் தான் பண்ணேன்னு ஒத்துனுட்டார்.
இந்த அம்மா அது தெரியாம வந்துட்டு தையத்தக்க தையத்தக்கன்னு நான் பேசுறதெல்லாம் அழிச்சிருக்கேன் நாளைக்கு திரும்ப ஒரு பிரஸ் மீட்டை போடும். அது எவ்வளவு புனிதமான இடம் தெரியுமா, அது எவ்வளவு புனிதமான இடம் தெரியுமா, அது அங்க அப்படி நடந்ததே கிடையாது தெரியுமா. அதுக்கு முன்னாடி நான் 10-15 வரைக்கும் படிச்சேன். நான் ஒரு அலுமினிய பாத்திரங்கிறது, அதுக்கு முன்னாடி அலுமினிய பாத்திரம். ஆமா, அதனால வந்து 10 வருஷம் நாங்க தான் படிச்சிருக்கேன். இவாழ்ட்ட தான் பரிபரிப்பு அறிமுகம் தான் எனக்கு வந்து டீச்சரு. அவர் என்ன அப்படிலாம் பண்ணது கிடையாது தெரியுமா. ஏமா உனக்கு பண்ணல, உன்னே உனக்கு சம்பவம் நடக்கலனாக்கா ஊர்ல உள்ள யாருக்குமே அது நடக்காதா? ஊர்ல உள்ள மற்ற பொண்ணுங்க சேர்ந்துருக்க மாட்டானா? என்னது பேத்தனமா பேசிக்கிட்டு ஏதோ சரி கொஞ்சமாச்சும் அறிவுங்கிற இத்தனோண்டாவது இருக்கும் போட்டுக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னாக்கா மருந்து கூட அறிவு இல்லையா உனக்குலாம்? ஒரு 3 விளக்கால் கூட அறிவு இல்லையாங்கிற இன்ஸ்டிடியூஷன் வந்து கெடுக்கிறாளா? அந்த இன்ஸ்டிடியூஷன் நற்பெயர் வந்து கெடுக்கிறா. அண்ணாமலையோட பாஜக தலைவர் அண்ணாமலை கூட, இங்கிட்டு மோடி கூட, இங்கிட்டு அமித்ஷா கூட, இங்கிட்டு சீமா கூட டீல் பண்ணிருந்த என்னைய கொண்டு வந்து வச்சு இந்த மாதிரி ஏதோ விளங்காது வெந்ததெல்லாம் கொண்டு வந்து வச்சு ஏண்டா இந்த சொன்னா உண்டு இது தேவையான கேக்குறேன் நான். இல்ல தம்பி, அவங்களுக்காக நம்ம பேசுறோம், அங்க போராடுற பெண்கள் இருக்காங்கல்ல அதுல முக்கியமானதா பேசுறோம். அதுல இருக்கு முன்னாடி நடக்கவே இல்லைங்க அம்மா, அப்படி நடந்ததே கிடையாது இந்த வரலாறுங்கிறது. அதுங்க போய் முல அதுல வடிகட்டின போய் ஏற்கனவே ஒரு கேஸ் நடந்து ஒரு டான்ஸ் மாஸ்டர் வந்து தண்டிச்சிருக்கிறாங்க. அஜீஸ் அவர் பேர். ஹரிபத்மன் ஒரு டான்ஸ் மாஸ்டர் ஒத்துக்கணும். இதே மாதிரி ஒரு பொண்ணு கிட்ட தகாத முறையில் நடந்தது கேஸ் ஆகி அவனை டீபா விதவுட்டே நீக்கிருக்காங்க, தண்டிக்கப்பட்டிருக்காரு. அரவிந்த் அரவிந்த் தப்பிக்க முடியுமா? நீங்க யாரு தப்பிச்சாலும் எங்க அண்ணன் கோவால் நக்கீரன் தப்பிக்க முடியுமா? நீங்க ஆக்ரோஷமா பேசிருக்காரு, சவால் விட்டுருக்காரு. பாத்துருமா பாத்துருமா எல்லாத்தையும் எடுக்கிற மாப்பமா நோண்டி எடுத்து. அஜீஸ் மட்டும் இல்ல, 100 தகவலும் வந்திருக்கு இதுல. என்னது இதுல மாட்டினா பிள்ளைல ஒருத்தர் லாலு. இங்கிருந்தான் தயிர் சாதம் போய் பார்த்தா உயிர் சாதம் வேற லெவலில் சாப்பிட்டு இருக்காங்க. நீ அவங்களாம் ஜனநாயகம் மாதிரி வேற லெவலில் சாப்பிட்டு இருக்காங்க. சரி ஓகே, சாப்பிட ஆரம்பிச்சாங்க. புளி சாதம் புளி சாதம்லாம் இப்போ அந்த சஞ்சித் லால்னு ஒருத்தர் மாட்டினார் பாரு. அவரு கூர்ம அவதாரம்னு ஏதோ ஒரு நிகழ்ச்சி. ஆமா, இது கூர்ம அவதாரம் அப்படின்னா சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடத்தான். நீங்க அந்த பையன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாம இருந்திருக்கணும். ஆமா, ரெண்டு பேரும் சமூகத்தோட நடந்திருக்கணும். அப்ப நீ என்னக்கா ஏதோ மிரட்டி இருக்க, அந்த பையனை மிரட்டி நீ பாஸ் பண்ணணும்னாக்கா அதுக்கு ஒத்துழைக்கணும்னு சொல்லி அந்த பையனை ஒரு மாதிரி கைட்டீரியாக்கு ஒன்று செய்யல. அந்த பையனுக்கு நீ ஒண்ணு சரி, நீ அப்ரோச் பண்ணிருக்கீங்க, ஒரு அப்ரோச் அங்கே நடந்திருக்கு. அது அந்த பையன் பையன் ஒரு ஜலக்கிரீட பண்ணிட்டாப்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் போய் கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டாப்ல, பிரைவேட் பார்ட்ல கை வச்சு இந்த மாதிரி பண்றாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல அந்த அம்மா. ஆமா, அதாவது அப்ப ரேவதி ராமச்சந்திரன் அங்குள்ள ஹெட் இருக்குல்ல அந்த அம்மா. ஆமா, பெருமை சிதைக்கிறது யாரு பாரு, எந்த கும்பலு
பாஜக எல்லா ஸ்டேட்லயும் இருக்குங்க, எல்லா ஸ்டேட்லயும் இருக்குல்ல. தமிழ்நாட்டுல மட்டும் இந்த கட்சி பாலியல் ஜெல்ஜா கட்சி எப்படி பேர் வந்துச்சு? இப்படி எவ்வளவு கட்சிகள் இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள, எந்த கட்சிகள் பேர் வந்திருக்கா? ஏன்னா இந்த கட்சியில பார்ப்பனைய கும்பல் போய் அடைஞ்சு கிடக்கு, பூரா காஜி கும்பல். சொல்லுங்க மாட்டு வண்டி ஓட்டுங்க, நிறைய வேலை இருக்கு, ஆளு வேற இல்லன்னு சொல்றப்ப சீமா என்ன சொல்றப்பல, விவசாய வேலை செய்யறது ஆளு இல்ல, ஆளு இல்ல, கூட்டு செஞ்சு தயவு செஞ்சு கூட்டு போனேன், வேலை எல்லாம் கஷ்டப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க, கூட்டு போனேன். இப்போ மீரா கிருஷ்ணனுங்கிறவங்க வந்து ஒரு முறை இல்லை நாலு முறை இமெயில் போட்டு இந்த ரேவதி ராமச்சந்திரன் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, ஏங்க இந்த மாதிரி ஹரிபத்மன் வந்து என்னை பாலியலில் தொந்தரவு பண்ணுறாப்புல, இதற்கு இணங்கி போனால் தான் பாஸ்போர்ட்னு சொல்லி என்னை மிரட்டுறாப்புல, நான் இணங்கி போகாதனால என்னை பாஸ்போர்ட் பண்ணட்டோம், அதனால் வந்துட்டு எனக்கு பாலியல் தொந்தரவு இருக்குங்கன்னு சொல்லிட்டு நாலு தடவை மெயில் போட்டுருக்காங்க, உங்களுக்கு நாலு தடவை. இந்த அம்மா அதுக்கு நான் நடவடிக்கை எடுக்கல. இந்த அம்மாட்ட இந்த இந்த பொண்ணுங்கள்லாம் உட்காந்து போராட்டம் பண்ணுறாங்களா உள்ள, போராட்டம் பண்ணி இஷ்யூ வரணும்னா மைக்கு கொண்டு போய் பக்கத்தில் நீட்டுறாங்க, வெளில விடவே இல்லை ஃபர்ஸ்ட் உள்ள. ஆமாம், ஏன்னா மைக்கு வச்சு நீங்கள் நம்ம ஆளு இல்லை, தீட்டு போட்டுருமில்ல, உள்ள விடல, உடல்நாக வாங்கமரான்னு சொல்லிட்டு உள்ள போட்டாங்க நம்ம ஆளு, கொண்டு மைக்கை நீட்டினோட இந்த அம்மா மயக்கம் போட்டு வந்துருச்சு. திரும்ப நம்மளால உடலையே திரும்ப விசாரணை பண்ணிட்டு தான் விட்டாங்க. அப்படின்னா எவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் பேருக்கு இந்த அம்மா வந்து அசால்ட்டா ஒரு பிரஸ் மீட்டிங் போட்டு அதெல்லாம் கம்ப்ளைண்ட் இல்லாத ரொம்ப புனிதமான இடம். ஏதோ ஒரு பாயிண்ட் வச்சிருக்கேன் அபிராமி, ஏதோ சொன்னீங்கன்னா அந்த பிரஸ் மீட்ல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஒரு இடத்துல நம்ம த்ரில்லிங் இடம் கவனிங்க பாருங்க, அதாவது அந்த கலாஷேத்ராவில் வந்து ஃபஸ்ட் இயர் முடிஞ்ச உடனே செகண்ட் இயர் போவாங்கல்ல, அப்போ ஃபஸ்ட் இயர் முடிஞ்ச உடனே போவாங்களா, எப்படி அந்த மாஸ்டர்லாம் அவங்கள பாஸ் போடுவாங்கன்னா, இவராக பாஸ்போர்ட்டாக தான் உண்டு, இவருக்கு வந்து ஓகே பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாஸ்டர் வந்து ஒபே பண்ணிருக்கணும். அதாவது ப்ராக்டிகலுக்கு இன்டர்னல் மார்க் போகிற மாதிரி, இன்டர்னல் மார்க் போகிற மாதிரி தான், டோட்டலாகவே இன்டர்னல் மார்க் தான், நூறு இன்டர்னல் மார்க் தான், நூறு தான், இப்போ நம்ம காலேஜில் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி அந்த மாதிரிலாம் கிடையாது, ஓ டோட்டலாகவே தான், இவர் பார்த்து குருகுல முறை தான், இவரா பார்த்து போடுறது, இவரா பார்த்து பாஸ் போட்டு ஓகே நீ பாஸ் மா செகண்ட் இயர் போ, நீ இது எனக்கு சரியில்லைமா, நீ யோசிக்கல தானா, இல்லவா இல்ல சார் நான் வந்து ஒழுங்கா தான் டான்ஸ் ஆனேன், நல்லா தான் மேக்கப் பண்ணிருந்தேன், நல்லா தானே ஹேர் பாவியம் நான் கரெக்ட்டா, ஆமா நடன பாவங்கள் நான் சரியா சொன்னேன், முத்திரைகள் நான் கரெக்ட்டா தான பண்ணேன், ஏன் என்னை ஃபெயில் போடுறீங்க அப்படிலாம் கேக்க, நீ யோசிக்கல தானா கிட்ட இருந்திருக்கமா, எனக்கு பிடிக்காது, பிடிக்கல எனக்கு, பிடிக்கலமா நீ, என்னமா நீ, நான் சொன்னா நீ ஃபாலோ பண்ணலமா, 8 மணிக்கு வர சொன்னா நீ வரலமா, நீ அவளா நீ ஃபெயில்மா, இப்படிதான் அங்க நடைமுறையே அப்படிதான் இருக்கு, கலாச்சாரத்தோட காலங்காலமாக உள்ள நடைமுறை அப்படியா, அப்பதான் ஆரம்பிச்சு குருகுல முறையில அப்படியே இன்னைக்கு அப்படிதான் இருக்கு, வாத்தியாருக்கு சேவிக்கணும், ஆமா உதவிகள் செய்யணும், அதாவது என்னாக்கா அந்த வாத்தியார நீ வந்து மனசு நோவாம அவரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அவ்வளவுதான், புரிஞ்சுக்குங்க, ஒரு 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 யூடியூபரா என்னால அதுக்கு மேலே சொல்ல முடியாது, நீங்க புரிஞ்சுக்கணும் புரியல, அதனால அந்த வாத்தியார் மனசு நோக்காம நீ நடந்துக்கணும், அப்பதான் அவர் பாஸ் போடுவார், நீங்க போயிட்டு இல்ல ரீவல்யூஷன் கொடுங்க பேப்பர்னாங்க, பேப்பர்லாம் கிடையாதுங்க, பேப்பர்லாம் கிடையாது, அவர் அவர் வந்து ஒரு நூல், அவர் அதாவது என்ன சொல்லுதோ நூல், அந்த அதாவது பாடப்புத்தகம் சொல்றேன், இந்த நூல் பாட நூல் சொல்றேன், இந்த நூல் என்ன சொல்லுதோ அதான், அதனால அவர் அந்த நூல் பார்த்து பாஸ் போட்டா பாஸ், பெயில் போட்டா பெயில், அப்படிதான் மீரா உயர்வான ஒரு முறை உண்டு, இதான் ஒழிக்கணும்னு சொல்லி அங்க உள்ள நந்தினி மீரா நாகராஜன் ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க, நந்தினி ஒருத்தங்க பேர் ஏதோ, அவங்க ரெண்டு பேரும் தான் இந்த முறை தவறு இப்படி இருக்க கூடாது இப்படி இருந்துச்சுன்னா, இல்ல இல்ல இந்த மாஸ்டர் வந்து ஒருவேளை அந்த மாணவிகள் வந்து பிசிக்கலா அவங்க பயன்படுத்திட்டு பாஸ் போடலாம், அப்படி இல்லைனாக்கா பொருளாதாரமா வேணும்னு சொல்லி வாங்கிட்டு பாஸ் போடலாம், ஏதோ ஒண்ணு நிறைய சுரண்டலுக்கும், ஆமா வந்து விதிமீறலுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இருக்கு, அதனால இதை ஒழிச்சு கட்டணும், இப்படி இருக்க கூடாது, ஜனநாயக முறை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா சுதந்திரம் அடைஞ்சிருச்சு, அடிப்படையே குலைக்கிறா இப்படி இருக்குங்கறத அபிராமி சொல்லுது, அந்த பிள்ளைய வாயில சொல்லிட்டு
இப்படி ஒரு முறை இருக்கு, எவ்வளவு அற்புதமான முறை. இந்த முறைக்கு எதிராக அவங்க ரெண்டு பேரும் சைன் வாங்கினாங்க தெரியுமா உங்களுக்கு? குருகுலத்தை ஆதரிச்சிருக்குது. ஏமா ஏ அறிவு கிட்ட முண்டா இல்ல வெள்ள ஏதோ படிச்சிருக்கியா இல்லையா? அது கலாச்சாரத்துல தான் படிச்சிருக்கோம், அது கிட்ட போய் நம்ம அவ்வளவு எதிர்பார்க்க முடியும். இல்லடா இது பேசுறது தவறுனே தெரியாம அந்த முண்டாம் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ பேசுறது தப்புன்னு யாரு புரிய வைக்கிற தற்கொலை முண்டங்கள்? இப்ப என்னன்னாக்கா இப்ப இந்த கும்பலை இப்படிதான் இருக்குங்கிறேன் நானு. இந்த கும்பலை அவங்க என்னன்னாக்கா தான் பேசுறது தவறுனே தெரியல, அந்த முண்டங்களுக்கு தற்கொலை முண்டங்களுக்கு தெரியவே இல்லை. நான் பேசுறது சரிதானே, காலங்காலமா அப்படித்தானா இருக்கு, காலங்காலமா அவங்களாம் வெளில தானே நின்னா, காலங்காலமா நாமெல்லாம் உழைக்காம தானே ஓட்டு சாப்பிட்டு இருந்தோம், திடீர்னு உடைக்க சொல்றாங்களே, திடீர்னு அதுக்குள்ள போகணுங்கிறாங்க, திடீர்னு ஊருக்குள்ள வர்றாங்க, திடீர்னு செருப்பு போடுறாங்க, திடீர்னு காலங்கள கால் போடுங்க, திடீர்னு கோட்டு போடணுங்கிறாங்களே. இதுதான் இந்த தற்கொலை முண்டங்களுக்கு எப்படி புரியுதுன்னு தெரியும். ஜட்ஜாவும் நினைக்கிறாங்க. ஆமா திடீர்னு பாருங்க ஓ ஜட்ஜாவும் நினைக்கிறா அவள்லாம் அப்படின்னு இந்த அம்மா வந்து இந்த தவறை இதெல்லாம் மாத்தணும்னு நினைக்கிறாங்க. அவங்க அந்த ரெண்டு டீச்சர்ஸ் தான் மேனிபுலேட் பண்றாங்க. ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கு. சீரியஸா என்ன காமெடியா இருக்கு, எவ்வளவு பெரிய ஒரு அபத்தத்தை பேசிட்டு இருக்கு. பிரஸ்ல இருந்து அது சரியா கவனிக்கல, அவங்க கேள்வி எழுப்பவே இல்லை. இந்த மாதிரி இருக்கு எனக்கு பின்னாடி நினைக்கிறேன். சுவாரஸ்யமா இவர் பண்ண சில சேட்டைகள்ல கர்நாடக பெண் உனக்கு கர்ப்பமானது. கர்நாடகம் மட்டும் இல்ல ரஷ்யாவுல உள்ள ஒரு பொண்ணு அங்கத்துல இருந்து போயா, அது ரொம்ப அது இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். அந்த மேட்டருக்கு முன்னாடி தலைமை அப்படி பிடிப்பட்டான்னு இருக்குல்ல. ஆமா யார் நம்மளு அறிவுத்தமா? ஆமா அவரு இங்க கம்ப்ளைண்ட் ஆகி இங்க இஷ்யூ ஆகுது. இஷ்யூ ஆனோட அவரு ஹைதராபாத்ல இருந்து நேரா வந்து எங்கேயுமே ஒளிஞ்சுட்டாப்ல ஒளிஞ்சுட்டாப்ல ஆளு வந்து இப்ப போலீஸ் வந்து தேடிட்டு இருக்கு. இப்போ போலீஸ் இடம் பொழுது தலைவர் நம்பர் நம்பர்லாம் சர்ச் பண்ணி பிடிக்கும் பொழுது தலைவர் எங்கே இருக்காப்பிடனாக்கா சென்னையில் உள்ள தோழி வீட்டில் இருக்கிறார். மாதவரம் பக்கத்தில் உள்ள ஒரு தோழி வீட்டில் தஞ்சம் எடுக்கிறார். அங்கேயும் தோழி தான் தலைவனுக்கு. ஏ தோழர்கள் வீட்டுலாம் நீங்கள் போகவே மாட்டீங்க, பார்க்கவே கிடையாது உங்களுக்கு. அப்போ தோழிகள் வீட்டில் தான் தஞ்சம் அடைவார். தஞ்சம் அடைஞ்சிருக்கா அவள் காவலத்தில் நோண்டி பிடிச்சி நம்பரை பிடிச்சி அந்த தோழிக்கு ஃபோனை போட்டிருக்காங்க. ஃபோனை போட்டோன்னா என்ன பதில் சொல்லியிருக்கு அந்த படுபாதவன் யாரும் தெரியாதுங்க. ஹலோ சார் மேடம், எங்கே அவங்க அவர் இவர் எங்கள் வீட்டில் இருக்கிறமே யாருங்க இந்த மாஸ்டர்? ஏ டான்ஸ் மாஸ்டரா? யாருங்க அவரு? தெரியாம ராங் நம்பருங்க. அந்த பொருளாதார பாதகம் தெரியாதுங்க அவன அப்படி. இது ராங்கா பேசியிருக்கு, ராங் நம்பர் சொல்லி ராங்கா பேசியிருக்கு. ராங் நம்பர்னா போன கட் பண்ணது அதான் உலக வழக்கம். உடனே ராங்கா பேசுறது போலீஸ் வீட்டில் இருந்து கபார்டு பிடிச்சி வைக்கிறது அந்த ராங் பர்சன் இவரு தாமா. ரெண்டு கேள்வி எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க அதுலயே ஒத்துக்கிறாங்கய்யா மன்னிச்சிருங்க. வீட்டில் போய் கபார்னு அதிக பிரிச்சு நம்ம என்ன பண்ணுறது, வீட்டில் போய் கபார்னு பிடிச்சிட்டாங்க. கோழி அமைக்கிற மாதிரி அந்த கோழி குஞ்சு அமைக்க கொண்டு போய் எம்ஜிஆர் நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு. எங்க எம்ஜிஆர் நம்ம எம்ஜிஆர் நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல அடப்பாவீங்களா? தெரிஞ்சிருந்தாங்க இன்டர்வியூ போட்டுருக்கலாம். ஆமா நம்ம அரவிந்தன் எழுதின அரவிந்தனா சொல்லி தரலாம். நம்ம தகவல் கொடுத்துருந்தா அவரும் இல்லாம விட்டாரு. அப்புறம் எம்ஜிஆர் நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அப்புறம் கொஞ்சம் முறைப்படி தம்பியை கூட்டு விசாரிச்சோன்னே எல்லா உண்மையும். ஆமாங்க ஐயா அடிதாங்க உடம்பு. அவர் யார்? அவர் அவர் மிகவும் நல்லவர். ஏற்கனவே சொல்லிட்டாப்ல ஐயர் செத்தா இருக்கும் செத்து செல்லண்டா இருக்கும் என்ன அதெல்லாம் அது நான் தான். மெல்ல கை வைக்கக்கூடாது, எனக்கு பிடிக்காது இதெல்லாம். எனக்கு பிடிக்காது அது நான் தான். நான் மட்டும்தான் மொத்தம் மேலே கை வைப்பேன், எவ்வளோ யாரும் கை வைக்கக்கூடாது. அதனால் நேராக என்ன தவறு பண்ணுனா ஒத்துண்டான் தம்பி. ஒத்துண்டதுக்கு அப்புறம் தான் நம்ம அம்மா அபிராமி அம்மா இதெல்லாம் தெரியாமல் போய் அவசியமாக ப்ரெஸ் மீட்டிங்கில் கொடுத்து பேத்தனமாக பேசி இந்த மண்ணை எழுதி தலையில வாங்கி போட்டுருக்காங்க. இதே மாதிரி பார்த்தாலும் என்ன பண்ணியிருக்காப்புல கர்நாடகாவில் ஒரு மேட்டர் நடந்துருக்கு. கர்நாடகாவில் வந்து படிக்க வந்த ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை தலைவன் கர்ப்பமாக்கி விட்டுருக்கான். இந்த மாதிரி பாஸ்போர்ட் தலைவன் தமிழ் தேசியத்தை ட்ரை பண்ணியிருக்காப்புன்னு நினைக்கிறேன். எந்த ஸ்டேட்டில் தான் இங்கே இருக்க முடியாது, எல்லாம் வேற மாதிரி டீல் பண்ணி. கிருஷ்ணன் கேரளா அதையும் விரட்டி விட்டுருக்கான். அந்த மாதிரி கர்நாடகாவா பழி வாங்குறதுல ஒரு ஒரு வகையில் ஒரு ஒரு நாம் தமிழர் கட்சி ஒரு ஆதரவாளர். வேற நாட்டு பெண்கள் இங்க இருக்க கூடாது, நான் எப்படியா நான் துரத்துவேன். அது ஒரு வழினா இது ஒரு வழி, சீமான் வழினா ஒரு வழி. அது அந்த சீமான் மட்டும் தெலுங்கு குடும்பத்தோட இருக்காப்ல. அது அது ஒரு வழிதான். இப்ப கர்நாடகால வந்து பொண்ணு மாதிரி கர்ப்பம் ஆக்கி விட்டுருக்காப்ல. அண்ணன் கர்ப்பம் ஆகிட்டு திரும்ப முட்டை கொடுத்த மாதிரி சொல்ற. கர்ப்பத்தை கலைச்சி ஏகப்பட்ட வேலை பண்ணிருக்காப்ல. இந்த வேலையெல்லாம் வெளில வந்திருக்கு. இந்த லீலா இந்த மேட்ரு எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா லீலா சாம்சன் அந்த இதில் முன்னாடி எட்டு இருந்தாங்கல்ல மணிரத்ன படத்தில் நடிச்சிருப்பாங்க. ஒரு படத்தில் இந்த என்ன கண்மணியா ஓகே கண்மணி ஓகே கண்மணி நடிச்சிருப்பாங்க. அவங்க பிரகாஷ்ராஜ் பேர் ஆரம்பித்திருப்பாங்க. அவங்க தான் லீலா சாம்சன். அதுக்கு முன்னாடி இவங்க தான் அந்த ஹெட் அங்கே. ஸோ லீலா சாம்சன் வந்து இப்போ ஒரு ட்வீட் போடுறாங்க, அவர்கிட்ட எடுப்பேன் அவங்க ஒரு ட்வீட் போடுறாங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்து கர்ப்பமாக்கி இந்த உள்ள பேராசிரியர் வந்து இது பண்ணிட்டாப்புல படிக்கிறோம் கலாச்சாரத்தில் அப்படி. இங்கேன்னா அந்த பூம் ஆகுது. ஆமாம் அப்புறம் நிறைய பேர் கூப்பிட்டு சொன்னோன்னே நம்ம டெலிட் பண்ணிட்டாங்க. பட் அந்த ட்வீட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பயங்கர வைரல். அங்கேருந்தான் பூம் ஆகுது. உள்ளே போய் பார்த்தோம்னாங்க அந்த பொண்ணில் ஏகப்பட்ட பொண்கள்
அப்புறம் எல்லாம் ப்ரோவாகி எல்லாம் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க மீட்டிங்கில். அப்படி தான் இது இது வந்து இப்போ இதுவானாலும் கர்நாடகா போன அந்த கர்நாடகா போனதா இந்த கர்நாடகா போனால் நமக்கு தெரில. லீலா சாம்சன் குறிப்பிட்டது அதுவா இவங்களான்னு தெரில. நான் லீலா சாம்சன் குறிப்பிட்டது அதுதான். ரஷ்யாவில இருந்து இப்ப நேத்துக்கு ரஷ்யாவிலிருந்து உள்ள பொண்ணு என்ன போட்டிருக்கனாக்கா பேப்பர் எல்லாம் செய்தியா வந்திருக்கு. நானும் அங்கதான் போல கலாச்சாரத்துலாம் படிச்சேன், ரொம்ப பாரம்பரிய மிக்க எனக்கு இந்த பரதநாட்டியம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் தான், படிக்க போயிருந்தேன். அப்போ வந்து ஹாஸ்டல்ல தங்கி படித்தேன் நான் கலாச்சாரத்துலக்குள்ளேயே. இப்போ ஹாஸ்டல் வந்து கலாச்சாரத்துலக்குள்ளேயே இருக்கும், அந்த காம்பவுண்டுக்குள்ளேயே இருக்கும். அதில் உள்ள டீச்சர்ஸுடைய குவார்ட்டர்ஸும் அதுக்குள்ளே தான் இருக்கும், பக்கத்து பக்கத்தில் தான் வீடுங்களும் இருக்கும். அப்போ நான் இருக்கும்பொழுது என் 8 மணிக்கு மேலே வீட்டுக்கு கூப்பிட்டேன். அப்படி நான் எதுக்குன்னு கேட்டேன், இந்த மாதிரி வாங்க சில நுணுக்கங்கள் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு, ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் ஒன்று இருக்கு, நீங்கள் வாங்கோ. ஃபஸ்ட்டு டேரெக்டாக அப்ரோச் பண்ணியிருக்காப்ல, ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு அந்த அம்மாவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் புரியல, ரஷ்யாவில் வந்துருக்கு அதெல்லாம் புரியல. அப்புறம் வண்டி இடிக்கும் உங்களுக்கு வண்டி நிறுத்தி வைப்போம் அப்படின்னு நினச்சிருக்கேன்னம்மா. இவரு நேரடியாகவே அப்ரோச் பண்ணியிருக்காப்ல ரீசெண்டாக. ஆமாம், இதை லாக் பண்ணிவிட்டு பழைய படத்தில் ரேசிங் மாதிரி 5 நிமிஷம் ஓடாமல் இருந்தால் உனக்கு சந்தோஷம், எனக்கு சந்தோஷம், இல்லைன்னா அனாவசியமாக ஓடி பிடிச்சி விளாட வேண்டியிருக்கும் உனக்கு அப்படின்னு டேரா போயிருக்கேன். அந்தம்மா யோ லூசுப்பல நவராந்த அப்படின்னு போயிருக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப டார்ச்சர் பண்ணி இல்லை நான் ஃபெயில் பண்ணிடுவேன் அது இதுன்னு மிரட்டி அந்த அம்மா பயந்து போய் அங்கேருந்து இப்போ பணம் செலவு பண்ணி படிக்க வந்திருக்கு. அந்த அம்மா அப்புறம் ஒரு நாள் வீட்டுக்கு வர வச்சு அதோட ப்ரைவேட் பார்ட்லாம் தொட்டு ஒரு மாதிரி இது பண்ணி. இப்போ ரஷ்யாவில் இங்கேருந்து படித்தாங்களா? இங்கே வந்து காம்பவுண்டுக்குள்ள ஹாஸ்டலில் தங்கி தமிழராக அங்கே உள்ள போனா ரஷ்யாவுக்கு ரஷ்யன் அவங்க. அப்படியா? இந்திய தேசத்துக்கு இருக்கிறாரு புரியுதா உனக்கு? இந்திய அமெரிக்கால இருந்து வந்தா கதி ஒன்லி தமிழ் தேசியம் தான். அந்த மாதிரி கார் எடுத்து போய் மேல போட்டுருக்கு. இங்க இவங்க குமாரின்னு சொல்லிட்டு இவங்க குமரி அவங்க என்ன இதுல இருக்காங்க, அவன் மகளிர் தேசிய தமிழ்நாடு மகளிர் ஆணைய தலைவி, அவங்களுக்கு வந்து நேரடியா மேல போட்டிருக்காங்க. இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பொண்ணு நானும் ஒருத்தவங்க என்ன பலமுறை இந்த மாதிரி முலாஸ் பண்ணிருக்கான். உள்ள எல்லாக்கும் மார்க் போட மாட்டேன், நான் ஃபெயில் ஆகிக்கணும்னு சொல்லியிருக்கேன், நான் அங்கேருந்து இங்க படிக்க வந்திருக்கேன், என்னை பலமுறை இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணி என்னை விருப்பம் இல்லாமல் எங்கூட வந்து உடலுறவு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா நேரடியாக போட்டிருக்காங்க. பேப்பரில் வந்திருக்கு, ஆதாரம் இருக்குது தம்பி, ஆதாரம் இருக்குது. அதனாலனாக்கா உள்ளூர் மட்டும் இல்லாமல் அந்த அதாவது சொந்த சாதி பெண்கள், அதே பார்ப்பனர் சாதி சேர்ந்த பெண்கள், மயிலாப்பூரை சேர்ந்த, ஆலோர்பட்டை சேர்ந்த, அங்கே உள்ள பெசநகரை சேர்ந்த இந்த பார்ப்பன அங்கே கூட படிக்கக்கூடிய பார்ப்பன் எல்லாரையும் இவன் மனாஸ் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது, அங்கே உள்ள எல்லா பெண்களையும் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க, வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்போ தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள பெண்களையும் அப்படி தான் பண்ணியிருக்கான், சொந்த சாதியில் உள்ள பெண்களையும் பண்ணியிருக்கான், கர்நாடகாவில் வர பெண்களையும் பண்ணியிருக்கான், கேரளாவில் வந்த பெண்களையும் பண்ணியிருக்கான், அப்பையும் ஒரு ரஷ்யாவில் இருந்து வந்த பெண்ணையும் பண்ணியிருக்கான், அண்டார்டிகாவில் ஆம்பளையும் பண்ணியிருக்கான். என்ன பண்றது, இவ்வளோ பெரிய காட்சி பிடிச்ச நாய் இல்லை. 1940s ஒருத்தர் வருவான், ஜஸ்டின் ஒருத்தர் வந்த ஒரு சிலையை பார்த்து மூடாகி அந்த சிலையை அப்படி தடைப்பே உள்ள கொண்டு போகல. யோ எனக்கு என்னமோ அந்த கேரக்டர் இன்ஸ்பிரேஷன் இவன் தான் இருப்பான் உங்களுக்கு. ஓகே, நீ அவன் பக்கத்தில் இருந்து போயிடாத, போய் எதுவும் உருவாக்க என்ன போறான்னு போட்டு குடிச்சு குடிச்சு எடுத்துறாத. அதான் விருப்பத்தோட போறதுங்கிறது வேற, வேற விருப்பம் இல்லாம 2 ரூபாய் என்ன 1 ரூபாய் என்ன போட்டு குனிய வச்சுங்கிறது அது எங்க எடுத்துறாதுங்க. ஒரு பிரச்சனா இருக்கான் இல்ல இல்ல, அவன் போட்டவன் நல்லா ஞாபகப்படுத்தி சட்டியா வெளில பார்க்கும் போது நமக்கு தெரியாது. நம்ம இவன் இருக்கா அப்படி இல்ல, தென்றல் காற்றே ரமேஷ், அந்த மூஞ்சி மொழியை அவனை பார்க்கறதுக்கு இருந்தா அவர் சேவிங் பண்ணார ரமேஷ் மாதிரி தான் இருக்கா, ரமேஷ் அரவிந்த் மாதிரி தான் இருக்காப்ல. ரமேஷ் அரவிந்த் வேற, ரமேஷ் இது வெறும் ரமேஷ், சரி வெறும் ரமேஷ் மாதிரி இருக்காப்ல. கொஞ்சம் கவனமா இருந்துங்க, பின்மலைவர்கள் சேதார வரம அது வந்து நம்ம வந்து எலிஜிபிலிட்டி எதிரானங்களும் கிடையாது. விருப்பம் இல்லாம எனக்கு அந்த பையன் விருப்பம் இல்லாம பண்ணிருக்காங்க, அவன் படிச்ச பையனை அவன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான். அந்த மாதிரி எதுவும் நடந்தா நீங்க பாத்து தீர்ப்புலாம் வந்துருச்சு, ஒன்னும் பயப்படுறது, ஏன் பயப்படுறீங்க, ஏன் பயப்படுறீ, தீர்ப்பு நிறைய வந்துருச்சு இப்பெல்லாம், அங்கே பயப்பட தேவையில்லை. இன்னொன்று, அவர் மானுட விரோதியாக இருக்கிறான், அப்போ பிஜேபியில் தான் இருந்துட்டு போனோம். ஆமாம், அது இருக்கிறதுக்கு நான் வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு. அவங்க ஒய்ஃப் அதை விட்டோம் பாருங்க, அவங்க ஒய்ஃப் எப்படி விடுவேன், விடுவாங்க பேர் என்ன, திவ்யா ஹரி பத்மன் அவங்க ஒய்ஃப் பேர். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, வெளில பயிட்டு கொடுக்கும்பொழுது எங்கள் வீட்டுக்கார் வந்து ஆஞ்சநேயர் பக்தர், அவள் அப்படிலாம் செய்ய மாட்டா மேடம், அப்படிலாம் நினைக்காதீங்க மேடம், தப்பான மேடம், அவன் கருவறை மேடம், அவன் வந்து ரொம்ப அசிங்கமான மேடம், அவன் நீங்கள் நம்ம நம்புற மாதிரிலாம் கிடையாது மேடம், அவன் ஆஞ்சநேயர் பக்தர் அப்படின்னு சொன்னான். ஏமா ஆஞ்சநேயரே வந்தாலும் விட்டு வைக்க மாட்டான் அவன் வீட்டுக்காரு, அவன் எவ்வளோ பெரிய மோசமானவனாக இருக்கான் அவன், அவங்கள்ட்ட சொல்லாது, அவங்க காஜி பிடிச்ச பாலாக இருக்கான் அவன், லவ் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த அம்மாவை பேச வச்சிருக்காங்க, ஏன்னா உண்மை கதை என்னென்னா, நம்ம அரவிந்தனர் உள்ள விளாசம் பொழுது உள்ள உள்ளவரே வந்து சொல்லியிருக்காப்புல, இந்த திவ்யாவும் இந்த ஹரிபத்மனும் வந்து லவ் மேரேஜ், இந்த லவ் மேரேஜ் பண்ணி வச்சதே யாருனாக்கா, அந்த திவ்யா வந்து ஆப்போசிட்டா சொல்றாங்க, ரெண்டு டீச்சர் தான் இதை வந்து இது டிஸ்ட் பண்றாங்கன்னு அந்த சொன்னுச்சுல, அதாவது இந்த இந்த குருகுல முறையை காலி பண்ணணும்னு சொன்ன ரெண்டு டீச்சர்ஸ் அவங்க தான் போறாங்க, அந்த அவங்கள தான் இந்த லூஸ் வந்து இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சுதான் அவங்க தான்.
அதோட இந்த இவங்களுக்கு பிறந்த குழந்தைக்கு பேர் வச்சது லீலா தாம்சன். இந்த இஷ்யூ சாம்சன், ஆமா இந்த இஷ்யூவை ஃபர்ஸ்ட் வெளில கொண்டு வந்தாலும் லீலா தாம்சனா சாம்சன், லீலா சாம்சன் அவங்க தான் வந்து பேர் வச்சிருக்காங்க அந்த குழந்தைக்கு. அங்கே உள்ளவங்க தான் பண்ணி வச்சாங்க. அந்த திவ்யாவை என்ன பண்ணிக்கிட்டாங்க, பலமுறை அந்த லீலா சாம்சன்ட்ட போயிட்டு அவர் வந்து பல பெண்களோட தொடர்பு இருக்கான்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு புருஷனை பற்றி. அதாவது குடும்ப விஷயம், இவங்க ரொம்ப எல்லாம் ஒருமே க்ளோஸாக இருந்த உடனே கண்டிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. என்ன அப்படி போயிட்டு இருக்காங்க, கையில் பிடிச்சா தெரியலாம், தோல் போட்டு தெரியலாம்னு சொல்லிட்டு சரி அந்த அம்மாவுக்கு தினம் எடுத்து இருவம் ஆடே நிற்க மாட்டேங்குது சொல்லிட்டு அப்புறம் அந்த அம்மா திவ்யாவுக்கு ஒரு ஒரு பிடிப்பா இருக்குமேனு சொல்லிட்டு அவங்களையும் உள்ளுக்குள்ளேயே வேலை போட்டு கொடுத்துருக்காங்க. இல்லையா சாசன் இவங்களாம் சேர்ந்து அந்த அம்மா ரொம்ப ஒரு மாதிரி போயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க வேலை போட்டு அந்த அம்மாவுக்கு வேலை பார்க்கும்போது இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கானே அவன் என்ன பண்றது, அவன் எவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க, நீங்க எங்கெல்லாமே வேலை பார்த்துருக்காங்க சொல்லி கொடுக்குறதோ மற்ற எல்லா வேலையும் எல்லா வேலையும் பார்த்துருக்கா நீ. அதனால அரசு வந்து ரொம்ப தெளிவாக இருக்கு, ரிப்போர்ட் வந்திருக்கு, சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம்னு எதற்கும் தயங்க வேண்டாம். தமிழ்நாடு உங்கள் பின் இருக்கிறது முதல்வரே, தமிழ்நாடு உங்கள் பின் இருக்கிறது, நீங்கள் எதற்கும் தயங்க வேண்டாம், நீங்கள் தொடர்ந்து முன்னேறுங்கள், நடவடிக்கை எடுங்கள். அதனால எப்படி இருந்தாலும் தப்பிக்க முடியாது, தப்பிக்க முடியாது சத்யா. நீ வந்து யார் முதல்வரே, முதல்வரே பின்வாங்கினா கூட எங்க அண்ணன் இருக்காரா, என்ன நக்கீரன் இருக்காரு, அரவிந்த் இருக்காரு, என்ன தாமோதரன் பிரகாசன் இருக்காரு, இனிமேதான் உனக்கு இருக்கு அரங்கேற்றம் இருக்கு, இனிமேதான் இருக்கு. அப்பா இவ்வளோ மேட்ரு பேசுகிறோம், இவ்வளோ விஷயங்கள்லாம் நடந்துருக்குது, இதுக்கு ஆதாரங்கள் வீடியோக்குள்ள ஏதாவது இருக்குதா? நான் யோசித்தேன் நம்ம ரெண்டு மூணு எபிசோட் போட்டு என்னடா வீடியோ கேட்காம இருக்கானே ஆதாரம் ஒன்று தூக்கி. இல்லை நீ கேட்குற எனக்கு புரியுது, ஒரு ஒரு பண்ணுக்காக கேட்குறேங்க எனக்கு புரியுது. ஆனால் தற்கொலை முண்டா அபிராமி ப்ரெஸ் மீட்ல போய் நின்று கேட்குதுப்பா இவ்வளோ இது சொல்கிறாங்களே, ஆதாரம் இருக்கா, ஆதாரம் இருக்கா, வைரமுத்து கைய பிடிச்சி எழுத்த மட்டும் ஆதாரம் கேட்க கூடாதுன்னு சொன்ன இதே வாய்கள் வந்து ஆதாரம் இருக்கா, ஆதாரம் இருக்கா, நாங்க வைரமுத்துக்கு சப்போர்ட் பண்ணல. அப்ப அதே மெத்தட இங்க அப்ளை, இங்க மட்டும் வந்து ஆதாரம் இருக்கா, நீங்க பாலியல் வன்கொடுமை செஞ்சதுக்கு ஆதாரம் இருக்கா, ஆமா எல்லா கதவை திறந்து வச்சுட்டு நாலு கேமரா உள்ள வச்சுட்டு ரேப் பண்ண போறான் எல்லாம் வந்து ஆதாரத்தை எடுத்துக்கோ, ஆதாரத்தை எடுத்துக்கோ சொல்லுவானே. இந்த அம்மாலாம் ப்ரெஸ் மீட் கொடுக்க வந்திருக்கு, நாலு பேர் போய் கவர் பண்ணிக்கிட்டு பிளாக் ஆயிட்டு இருக்கு, அவங்க மறக்க முடியாது. அந்த அம்மா கொடுத்த ரியாக்ஷன் இருக்கு, ஜூனியர் டிஸ்டர்பா நினைக்கிறேன். ஆனா இவ்வளவு பெரிய ஒரு அடிமுட்டாள்தனமா தற்கொலைத்தனமான ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுத்துட்டு ஏதோ உலகமாக சிந்தனைவாதி மாதிரி, உலகமாக அறிவாளி மாதிரி ஒரு ரியாக்ஷன் இந்த இந்த முண்டங்களுக்குலாம் எங்கே இருந்தாலும் வருதுன்னே தெரியலப்பா, பிறக்கும் போதே வந்துடும் போடுற புகழ்பெற்ற நடி அப்படி பேசுறது. சரி இதோட முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன், உங்களோட பொண்ணுங்க இதோட முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன் நானு, மீண்டும் அடுத்த விடியோவில் சந்திப்போம்.